मैंने घर छोड़ा खुद के लिए नहीं, मौज मस्ती के लिए नहीं, मेरे देश के लिए। मेरा देश यही मेरा परिवार है। 140 करोड़ भारतवासी यही मेरा परिवार है। देश के युवा मेरा परिवार है और इसलिए मैं उनके भविष्य को उज्जवल बनाने के लिए दिन रात मेहनत कर रहा हूं। 140 கோடி மக்களுக்காக தான் உழைக்கிறேன் மோடி சொல்லியிருக்காரு, 140 கோடி மக்களும் என்னோட குடும்பம் சொல்லியிருக்காரு, உங்களுக்காக தான் உழைக்கிறாரு மோடி உழைக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் தெரியல பாஸ், என்ன ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல எங்களுக்குலாம், இன்னும் அப்படியே தான் இருக்கும். இன்னும் முன்னே பணக்காரன் பணக்காரனாக தான் இருக்கா, ஏழை ஏழையாக தான் இருக்கும். இன்னும் நடுத்தர மக்கள் தான் ரொம்ப பாதிச்சிருக்காங்க அதில், இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் பண்ணது கிடையாது. அவர் எப்படி எங்கள் மக்களுக்காண்டி உழைக்கிறவராக இருந்தாக்கா முதல்ல அந்த 15 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னார் பாருங்க, அதை முதல்ல ஸ்வீட் பேங்க்ல இருந்து எங்களுக்கு கொடுத்துடணும், கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அவர் குடும்பம் தானே கஷ்டப்படுறோம்ல, இன்றைக்கி ரோட்டை கூட்டி எடுத்துக்கிறோம், எங்களுடைய வேலை அப்படி இருக்குது. யாருக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்தார்? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபா போடப்படுன்னு சொன்னார், கொடுக்கலை. இப்போ அவர் குடும்பத்தை அப்படி யார் அடிப்பாரா? அவர் குடும்பத்தை வீணடிப்பாரா? இது மட்டும் இல்லை, பொருளாதாரம் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. அரிசி விலை 65 ரூபா 70 ரூபா 80 ரூபாய்க்கு போயிடுச்சு, படி அரிசி 10 ரூபாய்க்கு விற்போன்னு சொன்னாங்க, இப்போ எவ்வளோ விற்கிது? ஒரு படி அரிசி 100 ரூபா. இப்போ அவருடைய குடும்பம் அப்படி நஷ்டப்படுமா? அவர் சொல்கிறார் நான் ஏழை குடும்பம் ஏழை குடும்பம்னு, அவர் போட்டிருக்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா காளான் சாப்பிட்றாரு, சைனா காளான், அது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே. நாங்கள் சாப்பிட முடியுமா? இதான் நீங்கள் பார்க்குறீங்க, ரோடை தான் கூட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னமும் ரோடை தான் கூட்டுவான். அவர் குடும்பத்தை ரோடை கூட்ட விடுவாரா? அவர் ஏதோ சொல்கிறாரு இந்தியா முழுவதும் என்னுடைய குடும்பம்னு சொல்கிறாரு. இந்திரா காந்தி தான், இந்திரா காந்தி உயிரையே விட்டாங்க, இந்திய மக்களுக்காக விட்டாங்க. அவங்களே சொல்லலையே, இந்திய மக்கள் யாரும் எனக்கு சொந்தம்னு சொல்லலையே, சொல்லாமல் தானே இருந்தாங்க. அவங்க உயிரை விட்டாங்க, இந்திய மக்களுக்காக உயிரை விட்டாங்கன்னு இந்தியா மக்களுக்கு பூரா தெரியும். ஆனால் இவர் யாருக்காக என்ன செய்கிறாரு இந்தியா மக்களுக்காக? ஒன்றும் இல்லை. அவருடைய குஜராத்தில் செய்கிறாரோ இல்லையோ தெரியாது, நாங்கள்லாம் அப்படி குடும்பம்னு ஒத்துக்கிற முடியாது. அவர் ஒரு வடநாட்டுக்காரரு, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரவங்க. மோடி மனுஷனாங்க, அதான் தமிழ்நாட்டை பற்றி பேசுங்க. அந்தாலும் ஆந்த அங்கே கிடக்கிறவனை போய் இங்கே கொண்டு வந்து சேர்த்து நம்ம எங்கே போகிறது பொழப்புக்கு? அவர் வந்துட்டு போயிட்டு இது எதுக்கு வம்பு? மோடி வந்து அவங்க இண்டிக்காரவங்களுக்கு தான் உழைக்கிறாங்க, நம்மளை உழைக்கல. ரெண்டாவது நல்லது செய்யலை தமிழ்நாட்டுக்கு, ரெண்டாவது அவங்களுக்கு தான் எல்லாமே செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னா என்ன தெரிஞ்சிருக்காரு? பூரா வரியை வாங்கிட்டு தான் போய்கிட்டார், அவ்வளோதான். மக்களுக்காக தான் உழைக்கிறார் உண்மையிலே. அவருக்கு சொத்தும்ல ஒன்றும்ல, அவர் எனக்கு தேவையில்லை, நான் மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நிறைய பேர் நம்புகிறாங்க. அவர் மக்களுக்காக எங்கே உழைக்கிறாரு? இருக்கிற அதெல்லாம் சும்மா மோடியெலாம் வர முடியாது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டை பொறுத்தளவுலாம் வர முடியாது. சும்மா ஊழ ஏமாத்துறாங்க, 10 தடவை வந்துட்டு போனாப்பெல்லாம் சரியாக போகுமா? தேவையில்லாமல் 12 தடவை 12 மாநிலம் ஒரே நாளில் சுற்றுறாரான் சூறாவளி பயணம் எல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டில் வர கல்வன்றமும் பார்க்குறாங்க, முடியாது. அவர் பார்த்தா அடுத்து வர்றதா வைக்கிறதெல்லாம் மக்கள் தானே முடிக்கணும். மக்கள் குடும்பம்னு சொல்கிறதுலாம் முதல்ல நம்ம குடும்பம் நம்ம உழைச்சா நம்ம சாப்பிட முடியும். அவர் வந்து செஞ்சு பார்த்துருவாரா? எல்லாம் அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கிட்ட விலைவாசிக்கெல்லாம் அன்றாட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டத்துலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி இருந்த விலைவாசி இன்றைக்கி கிடையாது. விலைவாசி இருக்க இருக்க கூட்டிகிட்டு தான் இருக்குது, எதுவுமே குறைக்கிறதுக்கு வழி கிடையாது. யார் வந்தாலும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் இனிமேல் ஏதாவது செய்கிறாரா, நான் அடுத்து வர்றப்போ பார்த்துக்குறோம். இப்போக்கி யாரும் எதிர்பார்க்க முடியாது. மக்களுக்காக மோடி உழைக்கவே இல்லையே, எங்கே உழைக்கிறாரு மக்களுக்காக? அவர் தேவைக்கு அவர் உழைக்கிறாரு, மக்களுக்காக உழைக்கல. சித்தப்பா பெரியப்பா சொல்ல முடியுமா? முடியாது, அதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா இருங்க, அவவே உழைச்சாத்தங்க சோறு அந்தாலும் சொல்லிட்டு போயிடுவார் வீட்டில் அழகா. நம்ம எங்கே போகிறது? இல்லை அவர் சொல்லிட்டு போனார்னா நம்ம எங்கே போகிறது? நம்மளுக்கு எங்கே போச்சு அறிவு? வடநாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா இருக்கனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? வந்தவனை வாழத்தானே வைக்கிறான், யாரையும் கெடுக்கலைல்ல. இப்போ வரைக்கும் யாரையும் கெடுக்கலைல்ல. அவராக வருவார், அவராக சொல்லுவார் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு. நம்ம எங்கே போவோம்? நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு காசு. அவர் எங்கே போய் கொடுக்க போகிறாரு நம்மளுக்கு? இந்த 5 லட்சம் போகிறேன், 20 லட்சம் போகிறேன்னாரு, எங்கே போட்டார்? போட்டாரா?
யாருக்காச்சும் ஒரு ரூபா கொடுத்தாரா? சும்மா சொல்ல தானே செஞ்சாரு. இருக்க ஒன்று பூரா சாவடிச்சுட்டு. நீங்கள் மோடியோட குடும்பமா இல்லையா? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மோடியின் குடும்பமா இல்லையா? மோடி குடும்பம்லாம் இல்லை, அவர் குடும்பம் தான் நல்லா இருக்கு. எங்கள் குடும்பம்லாம் தெரியல தான் இருக்கு. மோடியோட குடும்பமா இல்லையா? அவர் இப்போ தான் எல்லாம் என் குடும்பம்ங்கிறாரு. இதுக்கு முன்னாலெல்லாம் அவன் சொல்லக்கானா எல்லா மக்களும் என் மக்கள்ங்கிறார். இப்போ தானே சொல்கிறார், நாடாளுமன்ற தேர்தல் வரனாலும் சொல்கிறாரு. நீங்கள் மோடியோட குடும்பமா என்னென்ன? ஆ, மோடி குடும்பமே கிடையாது. நீங்கள் மோடியோட குடும்பம்? மோடி குடும்பம் கிடையாதுங்க நாங்கள். ஆமாம், நீங்கள் இருக்கிற விலைவாசி அவர் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன விலை போகுது, எதை எடுத்தாலும் விலை கூட. இன்சூரன்ஸு எல்லாமே பார்ட்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எப்சி எடுக்கணும்னா கூட அந்த மீட்ருக்கு கூட பயங்கரமாக, அந்த ஸ்டிக்கர் ஓட்டு இதோ ஓட்டு எல்லாம் பயங்கரமாக வந்துடுச்சு. எல்லாம் செலவைட்டங்கள் செலவைட்டங்கள். முதல்ல போனால் 10 ரூபா 15 ரூபாயில் எப்சி எடுத்து வந்துடும், இப்போ 30,000 ரூபா ஆகுது. இவர் வந்து என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. என்னை பொறுத்தளவுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. மோடி என்ன செஞ்சுருக்காரு? ஒன்றும் செய்யலை. ஆமாம், அம்பா அது என்ன எழுதியா நம்மளுக்கு தெரியல. ஆனால் மக்களுக்கு என்ன ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. ஒரு யாருக்கும் பிரயோஜனமே இல்லை. எல்லாமே விலைவாசி, சிலிண்டர்லேருந்து அரிசி 30 ரூபா ஊற்றதில் இன்றைக்கி 60 ரூபாய்க்கு மேலே போகுது. என்ன செய்ய சொல்கிறீங்க? ஆட்டோவில் பெட்ரோல் டீசல் வில ஏறிக்கே தான் போகுது. ஆட்டையும் 10 ரூபா சேர்த்து கேட்டால் தரமாட்டேன்றாங்க. வந்தது 10 ரூபா சேராட்டோவில் போகிறோம்ன்றதே சொல்கிறாங்க. அப்படி தான் வருது நிலைமைகள். விலைவாசி கூடியிருக்கு, இன்னும் வந்தால் என்ன ஆக போதும்? அதுக்கு மேலே கடவுளை தான் காப்பாற்றணும். மோடியின் குடும்பமா இல்லையா? நாங்கள் மோடியோட குடும்பமே இல்லை. எங்களுக்கும் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சொல்லலாம், எல்லாருமே என் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லிட்டு. அவர் தான் அதுதான் கேட்குறேன். அவர் அவருக்குடைய குடும்பத்தை இப்படி பாடுபட வச்சுருப்பாரா? இன்றைக்கி இந்திய மக்களில் 160 கோடி பேரில் 20 கோடி பேர் பட்டினியில் கிடக்காங்க. அவர் குடும்பத்தை பட்டினியில் போடுவாரா? அவங்க அம்மா பட்டினியில் போட்டிருக்காரா? அவர் தாயார் நல்லா இருக்காங்க. அவருடைய அண்ணன் தம்பி பழைய இரும்பு வாங்கி விற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க. அவர் குடும்பம் நல்லா இருக்குல்ல? இப்போ மக்கள் என் குடும்பம் என் குடும்பம்ன்ட்டு இன்னும் ஏமாற்று விளையாது. இது சரி வர இது அவர் சொல்கிறது வந்து ஓட்டுக்காண்டு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நான் இதை ஏற்றுக்கிற பொருளில் நான் ஒரு சாதாரண இந்திய குடிமகன் தான். என்னுடைய வேதனையை சொல்லிட்டேன். அவர் சொல்லலாங்க, 1000 சொல்லலாம், லட்சக்கணக்கான பொய்களை சொல்லலாம். அவர் பொய் முட்டைன்னே பேர், வட சூழல கெட்டிக்கார். அது என்ன செய்ய சொல்கிறீங்க? அவர் சொல்கிறது சொல்லுகிறது அவர் கடமை. போட்டு கேட்க வேண்டிய அவர் கடமை, போட வேண்டிய போட வேண்டியது. நாங்கள் அவர் குடும்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை. வணக்கம் தம்பி. நன்றி.